இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் பர்பிள் நாட்.com. சினிமா சினிமா இசைப்புயல் ஏஆர் ரகுமானுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறதுனால முதல்ல ஏஆர் ரகுமானுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். கூடவே திரைக்கதன் மன்னன் பாக்யராஜுடைய பர்த்டே நாளைக்கு. இந்த பாக்யராஜ் பர்த்டேயை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது. என்னென்னா, நம்ம சாவி சித்ரா நிகழ்ச்சியில் பேசும்போதே பாக்யராஜ் சொன்னார், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன்ட்டு. இத்தனை மாதங்கள் கழித்து இப்போ தான் ஒரு வழியாக அது திட்டமிட்டு முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கேபிஆர் ஷோ அப்படின்ற பேரில் நாளைக்கு யூடியூப் சேனல் ஒன்று லான்ச் பண்ணுறாரு பாக்யராஜ். இப்படின்னு சொல்லலாம், நாளைக்கு புதுசாக பிறக்கிறாருன்னு சொல்லலாம். பட் எல்லா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சார், படம் ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ, இப்போ வந்து லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு யூடியூப் ஆரம்பிக்கும். ஆமாம், அதில் வந்து ஓரளவு சக்ஸஸ் ஆகிறாங்க. இன்னும் யூடியூப் ஆரம்பிக்காத ஹீரோ யாரும் கம்மின்னு சொல்லிடலான்ற அளவு போயிட்டுருக்கு. இல்லை, இதில் ஹீரோஸை விட ஹீரோயின்கள் அவென்யூ தான் அதிகம். ஹீரோயின்கள் தான் மிக அதிகமாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் பொன்னியின் செல்வனை பற்றி ஒரு லேட்டஸ்ட்டு செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. மிகப்பெரிய அளவில் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸை படமாக்க இருக்காரா மணிரத்னம். ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் அதில் பங்கு கொள்ள இருக்காங்க. ஒரு வாரமாக அதுக்கான ரிஹர்சலில் ஈடுபட்டிருக்காங்க பிருந்தா. அந்த பாடல் காட்சியில் ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா அவங்க மூணு பேரும் பங்கு பெற இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி கிடச்சிது. இந்த பொன்னியின் செல்வனை பற்றி கூடுதல் செய்தி ஏதாவது இருக்கா? அதான் சார், ஐஸ்வர்யா ராய் வந்து இறங்கிட்டாங்க. ஆ ஆமாம், அதுவும் சொன்னாங்க. இப்போ தான் அவங்க லான்ச்சிங் மாதிரி வந்து இறங்கியிருக்காங்க. ஹஸ்பண்டோடு வந்து இறங்கியிருக்காங்க, பொண்ணோடு வந்து இறங்கியிருக்காங்க. அண்டு பெரிய பழுவேற்றையர் சரத்குமாரோட நடிக்கிறாங்க. சின்ன பழுவேற்றையர் வந்து இப்போ நேழல் ரவியாக இருந்தது, இப்போ வந்து பார்த்திபன் பண்ணுறாரு சின்ன பழுவேற்றர். அந்த படத்துக்காக தான் நேழல் ரவி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக தாடி வளர்த்துட்டு இருந்தார். கடத்தி நேரத்தில் அந்த வாய்ப்பு பறிப்போச்சா? பறிப்போகலை. அது ஏதோ காரணங்கள். ஏன்னா பார்த்திபன் இன்னொரு கேரக்டர் பண்ணுறதா இருந்தது, அந்த கேரக்டரில் ஏதோ மாற்றங்கள் அப்படி ஒரு ஷஃப்ளிங்கில் இருக்குது. ஸோ நேழல் ரவி வேறு ஏதாவது ஒரு கேரக்டரில் கூட உள்ளே வரலாம். இந்த புத்தாண்டில் ரெண்டு விஷயம் ரொம்ப பிரபலம். ஒன்று கேலண்டர், இன்னொன்று இந்த டைரி. எனக்கு வந்து இந்த விஜய் சேதுபதி டைரி இருக்குல்ல, அதை கொஞ்சம் வாங்கி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நம்ம டைரியில் எல்லாம் வருஷத்துக்கு 365 நாள் தான், விஜய் சேதுபதி டைரியில் 700 நாள் இருக்கா 800 நாள் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா அவர் ஒத்துக்கிற படங்களுடைய எண்ணிக்கை அப்படி இருக்குது. இப்போ வெற்றிமாறன் படத்தில் பாரதியார் நடிக்கிறதா இருந்தார் இல்லையா, அந்த ரோலில் அதுக்கப்புறம் கிஷோர் நடிக்க போகிறான்னு சொன்னாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக செய்தி வந்திருக்கு, விஜய் சேதுபதி நடிக்க ஒப்பந்தமாக இருக்கார். நேற்று மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. இன்றைக்கோ நாளைக்கோ படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டார். விஜய் சேதுபதியுடைய லிஸ்ட்டு ஏற்கனவே இவ்வளோ பெருத்து இருக்கு, எங்கே இதெல்லாம் அகாமடேட் பண்ணுறாருனே தெரியல எனக்கு. ஆக்சுவலாக வெற்றிமாறன் இந்த படத்தை சூரிய வச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு படம் ஆரம்பிக்கிறேன், முடிச்சுட்டு அப்படியே ஓடி வந்துடுற வாடி வாசல்னார். நாளுக்கு நாள் பார்த்தா சூரியோட ப்ராஜெக்ட் வந்து சூர்யா ப்ராஜெக்ட் மாதிரி பெருசாகிட்டே போகுது. அவ்வளோ அவசரம் அவசரமாக விஜய் சேதுபதி காட்சி கொடுத்ததில் வந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புலப்படுது, அது வெற்றிமாறனுடைய ஆளுமை. வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் ஒரு படத்தை நடிச்சுன்னு எல்லா கதாநாயகர்களுக்கும் ஆசை இருக்குது அப்படின்றது வந்து இதில் தெள்ள தெளிவாகுது. அதன் காரணமாக தான் விஜய் சேதுபதி மற்ற படங்கள்லாம் கூட ஒதுக்கி வச்சுட்டு இந்த படத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காரு சார். வெற்றிமாறன் ஆளுமைக்கு இன்னொரு ரீசன் கூட, இது கூட சொல்லலாம். நிகழ்ச்சி இந்த பாவக்கதைகளை வந்து ஆக்ட் பண்ணார் இல்லையா பிரகாஷ், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சாய் பல்லவி வந்தாங்க நடித்தாங்கன்னு, அதுக்கே இந்த இன்ஸ்பிரேஷன்னா அசுரனில் வந்து பிரகாஷ்ராஜ் நடிக்கணும்னு முடிவெடுத்தோடனே, அப்போ தான் பிரகாஷ்ராஜுக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட் மறுபடியும் சினிமாவுக்கு வரணும், எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அப்படி யோசிக்கும் போது ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி வெற்றிமாறன் பாயத்தில் ஒரு கேரக்டர் வேறு ஒன்றுமே இல்லை பிரகாஷ், நான் வந்துடுறேன் அப்படின்னாரான். பொதுவாக வரேனாக்கா சம்பளம் பேசணும், எத்தனை நாள் எதுன்னு எதுவுமே பேசாமல் நேராக வந்தாராம். கேரக்டர் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு நாள் கூட கேரன் கூட போகாமல் முடிச்சிட்டு இன்னும் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நேராக போனாராம். அதாவது வெற்றிமாறன்ற ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளில் பிரகாஷ்ராஜ் அப்படி ஓடி வந்து பண்ணது மணிரத்னத்துக்கு பண்ணார், பாலச்சந்தருக்கு பண்ணார், அதுக்கப்புறம் வெற்றிமாறனுக்கு பண்ணியிருக்காரு. விஜய் படத்தினுடைய வெளியீட்டுக்கும் பிரச்சனைக்கும் வந்து ஏதோ கனெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தா ஒரு படத்தில் அரசியல் சம்பந்தமான வசனங்கள் பேசினார்னு ஒரு சர்ச்சை எழுந்தது, அதுக்கப்புறம் கதை திருட்டுன்னு ஒரு சர்ச்சை இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு வருடம் இந்த கொரோனா காரணமாக தாமதமாகிடுச்சு, இல்லைன்னா போன வருடமே வந்திருக்க வேண்டிய படம் இது. இப்போது ஒரு வழியாக பொங்கல் ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு முதலமைச்சரெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி 100% ஆக்குபென்சி ரிக்வஸ்ட் பண்ணி அதை கவர்மெண்ட்டை ஏற்றுக்கிட்ட நிலமையில்
இப்போ பார்த்தா அதுக்கு கடுமையான ஏற்பு நாடு புறாக்கும் பல குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது சார், இந்த 50% கொடுக்கலான்னு சொல்லும்போது யாருமே எதிர்க்கலை சார். ஏன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரி, அதுவும் நல்லா இருக்கட்டும் அப்படி தான் எல்லாருமே பேசினாங்க. என்ன கோவிலை விட்டோம், அதை விட்டோம், தேட்டரை விட்டோம்னு சொன்னாங்க சார். இந்த 100% இந்த ஷார்ட் நோட்டீஸில் ஓகேன்னு சொன்னது வந்து யாராலையும் ஜீரணிக்க முடியல. எப்படி அது 31st வரைக்கும் 50% சொல்லிவிட்டு 4th எப்படி 100% ஆச்சுன்றதுனால எல்லாருக்குமே என்ன வந்துச்சுன்னா மோர் தென் எனி அதர் திங், இது எப்படி நடந்ததுன்றதான் பெரிய இதாக போச்சு. டாக்டர்ஸ் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நாங்கள்லாம் 9 களத்தில் வந்து வேலை பார்த்துருக்கோம், ஏன் எங்களுக்குலாம் மன சங்கடமாக இருக்குது, திருப்பி ஒரு வேவோ திருப்பி ஒரு பஞ்சு ஆளுங்க வருவோம் பயப்படுறோம் அப்படின்னாங்க. நான் சொன்ன ஒரு டாக்டரை கேட்டேன், உங்களுக்கு என்ன சார் பயம், உங்களுக்கு தான் தெரியுமே வீரியம் குறைஞ்சி போச்சு, ரேட்டெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஐயா, வீரியம்தான் குறைஞ்சி போச்சே தவிர அட்டாக்குன்றது இருக்கத்தான் செய்யும். ஒரே ஒரு விஷயம், அது வந்து அவ்வளோ பாதுகாக்க பார்க்க முடியாது தேட்டருங்கிறது எங்களுடைய பயம். அதுக்கு மீறி கடவுள் தான் நம்பி உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டாங்க. பட் கடவுளை மட்டும் நம்பாமல் சில பேர் வந்து கோர்ட்டுக்கும் போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் படம் ரிலீஸ்னால் ஏதாவது ப்ராப்ளம் வரும், அது விஜயோ இல்லை யாரோ உட்காந்து சால்வ் பண்ணுவாங்க, அப்புறம் ரிலீஸ் ஆகும். அது இந்த படத்துக்கு நடக்கும் போட்டு இல்லை. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 100% ஆக்குபென்சிக்கு கவர்மெண்ட்டு முழுசாக அலோவ் பண்ணுவாங்களான்ற ஒரு சந்தேகம் சினிமா உலகின் மத்தியிலேயே இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் ஓட இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் அரசாங்கம் அதை வித்ரா பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. அப்படி இதை வித்ரா பண்ணாங்கன்னா இன்னும் பல காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும், பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இல்லை சார், இன்னும் ஆந்திராலேயும் கர்நாடகாலையும் 100% கொடுக்கல. ஆல்ரெடி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரைஸை குறைக்கணும் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, பிகாஸ் நேச்சுரலி 50%ங்கிறனால. ஸோ ஆந்திராவில் வருதா கர்நாடகாவில் இதை காரணமாக காமிச்சு 100% அவங்க கேட்டுட்ருக்காங்க கவர்மெண்ட்டில். பட் இங்கே கவர்மெண்ட்டே அதை பற்றி யோசிக்கிற மாதிரி தெரியுது. இந்த கொரோனா காலத்தில் பல திரைப்பட தயாரிப்பாளர்கள், பல முக்கியமான தொழில்நுட்ப கலைஞர் எல்லாரையும் இழந்தோம். சமீபத்திய இழப்பு வந்து கேபி பிரின்ஸ் பாலு. பாலுவை பொறுத்த வரைக்கும் எந்த சினிமா பின்னணியும் இல்லாமல் வந்து தயாரிப்பாளராகி மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் குவித்து ஒரு சினிமா நடத்துல உலகத்தில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்தவர். முன்னணி நட்சத்திரங்கள் பல பேரை வச்சு படம் எடுத்திருக்காரு. எந்த படத்துலேயும் பிரச்சனையே இருந்தது இல்லை, அந்தளவுக்கு ஒரு சுமூகமான பட தயாரிப்பாளர். அவருக்கு வந்து இந்த கொரோனா வந்து மிக இளம் வயதிலேயே அவர் பறி கொடுத்தது நிஜமாகவே திரையுலகினரை அப்படி ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், விஷால் வந்து பாலு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போதே பதப்பதிச்சு போயிட்டார்னு. இப்போ பாலு வந்து இறந்திருக்கு இந்த சூழ்நிலையில் அவருக்கான ஒரு இரங்கல் கூட்டம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற, அதில் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை அமைச்சிருந்தார் விஷால். அமைச்சு தான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த செய்தியை சொல்லுங்கன்னு சொன்னார். அதை நம்முடைய தயாரிப்பாளரான டி சிவா தான் அந்த மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணார். பாலுனுடைய குடும்பத்திற்காக ஒரு படத்தை எடுத்து கொடுத்து அதனுடைய முழு லாபத்தையும் அவங்களுக்கே கொடுக்கறது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே அதுக்கான போதியம் போட்டாச்சு. சரவணன் ஒரு புது டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. தமிழ் தெலுங்கு ஆகிய ரெண்டு மொழிகளையும் அந்த படம் தயாராகுது. இந்த மார்ச் மாதம் ஷூட்டிங், அதிகபட்சமாக 6 அந்த படத்துடைய படப்பிடிப்பு படவரைகள் எல்லாத்தையும் முடிச்சு ரிலீஸ் பண்ணணும்னு ஐடியா வச்சுருக்கேன்னு சொன்னார் சார். அது பாலுவுக்கு விஷால் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா ரொம்ப நாள் படம் எடுக்காமல் இருந்தவர். அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணது விஷாலோட தான் பண்ணார். இன்ஃபேக்ட் விஷாலுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பிங் ஹேண்டாக இருந்தார், கூடவே இருந்தார். விஷாலுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தார். எவ்வளோ எவ்வளோ சிக்கல் வரும்போது நம்ம விஷால் நம்ம விஷால்னார். இல்லை, சமீப காலமாக விஷாலுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் கேடயமாக இருந்தவர், கேடயமாக இருந்தார். ஸோ விஷால் அதை செஞ்சு தான் ஆகணும். ஒன்று இல்லை ரெண்டு படமே கூட பண்ணலாம், அந்த அளவுக்கு பண்ணியிருக்கார். அப்புறம் விஜய் சேதுபதிக்கு அடுத்தபடியாக பார்த்தா அதிகமான படங்கள் நடிக்கிறதுனா அது விஜய் ஆண்டனி தான். அவர்தும் பல படங்கள் ரிலீஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எந்தெந்த படம் முன்னாடி வரப்போகுதுன்னே தெரியலையே. விஜய் ஆண்டனுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா சார், அவருடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் ஜனவரியில் ஆரம்பிப்பார், மே மாதம் ரிலீஸு. ஏன்னா அவரே கண்ட்ரோல் வச்சுப்பார். ஆல்மோஸ்ட் அவர் டைரக்டர் அவரே எடிட்டராக இருந்துட்டு அவரே மியூசிக் டைரக்டராக இருந்து அப்படியே பாதுகாத்து பாதுகாத்து ரிலீஸ் பண்ணுவார் படங்களை. அது என்ன ஆகிப்போச்சு, இப்போ ரீசெண்ட் டேஸில் அவர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு படம் தமிழரசன் பெப்சி சிவா எடுக்கிறாரு, அதில் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட்டு. ஸோ அது வந்து படம் ரெடியாகி வெயிட் பண்ணுது, அந்த பெப்சி சிவா அதுக்கான டயத்துக்காக வெயிட் பண்ணுறாரு. கொரோனாவில் போச்சு, அதுவும் போச்சு. இன்னொரு படம் அக்னி சிறகுகள் இது வரைக்கும் விஜய் ஆண்டனி பண்ணாத அளவுக்கு பிரம்மாண்டம், ஆமாம் பெருசாக பண்ணிட்டாங்க. அதில் இன்னும் 2 ஷூட்டிங் இருக்குது. ஸோ அதுவும் இவரால் டிசைட் பண்ண முடியாது. பார்த்தாரு, இப்படியே தான் எல்லா படமும் போயிட்டுருக்குது. இன்னொரு காக்கின்னு ஒரு படம் வந்து இன்னொரு 10-15 ஷூட்டிங் இருக்குது, அதுவும் பெண்டிங். நடுவில் அப்படியே பார்த்தார், நம்ம ரூட் எங்கேயோ மிஸ் பண்ணுறோமேன்ட்டு நேராக நம்மளால் கோடியிலூர்னு படம் மெட்ரோ அனந்தகிருஷ்ணன் போட்டார். அப்படிங்கிறதுக்குள்ள கடகடகடான்னு ஷூட்டிங் முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் இவ்வளோ படம் சொன்னால கோடியிலூர் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ். இனி சென்ற சினிமா சமநாதேஷனுடைய புகைப்பட பொறுப்பட்டு முடிவுக்கு வருவோம். அந்த புகைப்படத்தில் இடம்பெற்றிருந்த நட்சத்திரங்கள் வாணிசியும் சந்திரமோகனும். இந்த விடையை பலர் சரியாக ஊகித்து எழுதி அமைச்சிருந்தாலும் முதல்ல இந்த விடையை சரியாக சொன்ன மூவர்னா அது ராஜமன்னார் ஆடிட்டர் ஃப்ரம் சிங்கப்பூர், நந்தகுமார் ஃப்ரம் சென்னை, ரவிசங்கர் ஃப்ரம் ஹைதராபாத். இனி இந்த சினிமா நிகழ்ச்சியினுடைய புகைப்பட புது போட்டிக்கு வருவோம். இந்த புகைப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்ற நட்சத்திரங்கள் யார் யார்னு கண்டுபிடிச்சதுங்க.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UV ads, அதாவது UVAADS @yahoo.co.in.